அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2019 நடந்த நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகளை வரும் மார்ச் 20 என்ன சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற அனுமதியை அடுத்து தற்போது வாக்கு எண்ணிக்கைக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கல்லூரி சாலையில் உள்ள குட் ஷெப்பர்ட் பள்ளியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தேர்தல் முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மட்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முபஷீர் நம்முடன் இணைகிறார். முபஷீர், உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது, இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு நிகரான பரபரப்போட நடிகர் சங்க தேர்தல் நடந்துச்சு. நடிகர் சங்கத்தோட மயிலா பள்ளி ஒரு தேர்தல் அப்படின்றது 3 ஒரு முறை நடத்தப்படணும். 2015 கடைசியா தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து 2018 நடத்தப்பட வேண்டிய தேர்தல் விஸ்டாலோட தலைமையில வந்து நடத்தப்படாம அதுக்கப்புறமா 2019 தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்காக வந்து தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் நியமிச்சாங்க, அந்த நியமனமே செல்லாது அப்படின்னு. ஏன்னா வந்து சேர்க்கையுடைய பதவிக்காலம் அதிகாரம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, அதனால அதுக்கப்புறமா அறிவிப்பு தேர்தலுக்கு செல்லாது அப்படின்னு இந்த தேர்தலை அறிவிச்சு 50 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு 67 உறுப்பினர்களோட நீக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்குள்ள இருந்துச்சு. அதனால 2019 தேர்தல் நடந்திருந்தாலும் அந்த வாக்குகள் எண்ணப்படாம வங்கி லாக்கர்ல வைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருச்சு. வங்கி லாக்கர்ல தான் ஏறத்தாழ பாத்தீங்க அப்படின்னா 2 அந்த வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளை என்றதே செல்லுமா செல்லாத அப்படின்றதுலயே ஒரு குழப்பம் நீதிச்சு இருந்துச்சு. அதோடைய இறுதியா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது என்னலாம் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதை அடுத்து இந்த வாக்குகளை 20 என்னலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. 20 என்னக்கூடிய வாக்குகள்ல யார் தலைவரா தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்றது தெரிய வரும். ஒரு தரப்புல பாக்யராஜ் ஐஸ்வர் கணேஷ் ஆகியோர் ஒரு தரப்புல இருக்காங்க, இன்னொரு தரப்புல விஷால் நாசர் கார்த்தி ஆகியோர் ஒரு தரப்புல இருக்காங்க. எந்த அணி வெல்ல போகுது அப்படின்றது வாக்குகள் என்ன போது 20 தெரிய வரும் போல. முபஷர், இந்த வாக்கு எண்ணிக்கை யார் முன்னிலையில் நடைபெற உள்ளது? ஏனென்றால் நீதிமன்றம் உத்தரவு விட்டுள்ளது, யார் தலைமையில் நடைபெற உள்ளது? ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தில இருந்து வந்து செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரோட முன்னிலையில இருந்து அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடைபெற்று முடிவுகளை அறிவிக்கலாம். கடந்த 2019 நடந்த நடிகர் சங்க தேர்தலுக்கான வாக்குகள் மார்ச் 20 எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவலுக்கு நன்றி முபஷீர். மேலும் பல்வேறு